வணக்கம். நான் தான் ரியா மகன். சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு நாள் பூங்கான்னு ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊர்ல சிறுவர் பூங்கான்னு ஒரு பூங்கா இருந்துச்சான். இந்த பூங்கால நிறைய பசங்க வந்து விளையாடுவாங்கலாம். அதுல வந்து அந்த பூங்காவோட தலைவர் சொன்னாரா, நம்ம இந்த பூங்கால ஒரு குட்டி யானை போடலாம். அது குறும்பா இருக்கணும், அழகா இருக்கணும். அப்ப குட்டி பசங்களாம் வந்து சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவங்க மட்டும் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறதுனால ஒரு குட்டி யானையை போடலான்னு அந்த தலைவர் முடிவெடுத்தாராம். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்களாம் இந்த தலைவர், நம்மளுக்கு ஒரு சின்ன யானையை இந்த பூங்காவில் விட போகிறேன்னு. இங்கே அதைப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுங்க உங்ககிட்ட குறும்பாக விளையாடிக்கும்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்களோட ஆளுங்கள்லாம் போய் ஒரு குட்டி யானையை ஜூலேருந்து கொண்டு வந்தாங்களாம். அப்புறம் அந்த ஜூல இருக்க குட்டி யானை ரொம்ப குறும்பாக இருக்குமா. அந்த ஜூல இருக்க குட்டி யானை வந்து அந்த பூங்காவுக்கு விட்டாங்களாம். பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சாம். ஒரு அந்த ஒரு நாள் அந்த பூங்கால ஒரு மூணு சிறுவர்கள் இருந்தாங்களாம். அவங்க மூணு பேருமே ரொம்ப குறும்பம். அந்த குட்டி யானையை பார்த்துட்டு அவங்க மூணு சிறுவர்களும் நினைச்சாங்களாம், எல்லாரும் கொடுக்குறாங்க நம்ம மட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் கையில் வாழ்ப்பழமே இல்லையா, இன்னொருத்த கையில் வாழ்ப்பழம் இருந்துச்சான், இன்னொருத்த கையில் வாழ்ப்பழம் இல்லையா. அவன் கையில் வாழ்ப்பழம் இருந்ததுனால அவன் அந்த வாழ்ப்பாட்டுக்குள்ளே ஒரு கல்லை வச்சுட்டு அந்த யானைக்கு கொடுத்தானா. அப்புறம் அந்த தெரியாத மாதிரி கொடுத்துட்டானா. அப்புறம் அந்த யானையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த யானையும் சாப்பிட்டுச்சான். ஒரு கடி எடுக்கும் போது அந்த கல் வந்ததுனால ஆனு கத்திச்சான். அப்புறம் அந்த மூணு சிறுவர்களும் பார்த்து சிரிச்சாங்களாம். அப்புறம் இன்னொரு நாள் அந்த குட்டி குறும்புக்காரன் பையனுக்கு பிறந்த நாளாம். அந்த அவங்க அம்மா கூட ஒரு பரிசு தந்தாங்களாம். அது என்ன பரிசுனா அவனுக்கு பிடிச்ச நீல சட்டையை கொடுத்தாங்களாம். அதனால எனக்கு பிடிச்ச நீல சட்டைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களோட நண்பர்கள் கிட்ட போய் விளாண்டானாம். அப்புறம் அந்த குட்டி யானை நினச்சிச்சான், நான் இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு நினச்சிச்சான். அப்புறம் அந்த மூணு சிறுவர்களும் விளையாட்டுருக்க பக்கத்து சேர்த்து கூட்டையில் அந்த யானை பார்த்துச்சான். அப்புறம் ஸ்லோவாக மெதுவாக வந்து அந்த சேர்த்து கூட்டையில் இருக்க இதுவெல்லாம் எடுத்துட்டு அடிச்சிச்சான். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச நீல சட்டையும் அழுக்காயிடுச்சான் சேர்த்து கூட்டனால. அப்புறம் அந்த மூணு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் கிட்டேயும் சொன்னானா, என்னோட பிறந்த நாள் இது என்னோட பிறந்த நாள் கிஃப்ட்டு இந்த யானை சேர்த்து கூட்ட அடிச்சிச்சின்னு அந்த பையன் சொன்னானா. அப்புறம் அந்த ரெண்டு நண்பர்களும் சொன்னாங்களா, அழுவாத அப்புறம் அதுவே ஒழுங்காயிடும்னு அந்த ரெண்டு நண்பர்களும் சொன்னாங்களாம். அப்புறம் அந்த யானை சிரிச்சிச்சான் நம்ம அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டோன்னு. அப்புறம் நினச்சிச்சான் பாவம் அவனோட பிடிச்ச சட்டைன்னு மழுக்காயிட்டோம், நம்மளே அதை சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நீரை எடுத்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸில் தொடச்சிடுச்சான் அந்த நீரை குட்டி. அப்புறம் அந்த பையனும் பார்த்தானா, ஆனாலும் அது ஈரம் இருக்கிறதுனால அந்த பையனும் அழுதானா, இன்னும் அழுதானா. அப்புறம் அதில் இருக்க அந்த யானைக்கிட்ட இருக்க காத்தெல்லாம் அந்த இதில் ட்ரெஸ்ஸில் ஊதுனாங்கள் ஊதிச்சான் அந்த யானை. அப்போ வந்து அவன் அந்த யானைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த யானைக்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் நான் வீட்டுக்கு போய் உனக்கு வணியம் எடுத்துறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வாழ்ப்பாடம் எடுத்தாண்டானா. அப்புறம் கல் எதுவும் வைக்காமல் அந்த யானைக்கிட்ட கொடுத்தாண்ணா. அப்புறம் அந்த யானை